வணக்கம், என் பேர் பூனேஷ் தேவராஜா. நான் வந்து ஜோஹோலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 21 வயசு ஆச்சு. என் மம்மி வந்து அம்மா வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. அப்பா வந்து பஸ் டிரைவராக இருக்கார். நான் இந்த காம்படிஷனுக்கு வந்து வின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு சின்ன இதுலேயே வச்சு எனக்கு கொஞ்சம் வயசு குறைவு தான், ஆனால் கான்ஃபிடெண்டாக வந்திருக்கேன், என்னால் தேய்க்க முடியும்னு. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட உட்கார வச்சு பேசினேன். இந்த மாதிரி இது எனக்கு ஒரு சான்ஸ் என்னோடய செல்ஃபை வந்து எல்லார்ட்டையும் ஷோ பண்ணுறதுக்கு. அப்போ யோசித்தாங்க, முத ரொம்ப யோசித்தாங்க. ஏன்னா வீட்டில் கடைசி வேற ரொம்ப செல்லம், அம்மா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க. இப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து இது ஒரு பிக் சான்ஸ் தான், நீ எங்கள்கிட்ட கேட்குற, அப்பா அம்மா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன். அப்போ போய் வின் பண்ணிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் வரணும்னு, எந்த சுச்சுவேஷனில் அழுந்துராதுன்னு. ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 20 பேர் இருக்கும் இங்கே. எல்லா கேர்ள்ஸ்டையும் நான் ஸ்டார்டிங் நானே போய் பேசினேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட செல்ஃப் இப்படி, ஏன்னா நான் அவங்கள்ட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ தான் அவங்கள பற்றி தெரிஞ்சால் தான் என்னால் பேச முடியும். தென் எல்லா கேர்ள்ஸும் வந்து லைக் நம்மக்கிட்ட என்ன டவுன்ஸ் இருக்கோ, என்ன அப்ஸ் இருக்கோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதில் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அடிதடி இப்போதைக்கு இல்லை, இதுக்கப்புறம் போட்டி ஒன்று பலமாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்றும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதனால் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு இல்லை, இதுக்கப்புறம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குது, ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரி டைம் நம்ம ஃபோனையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். வீட்டில் மோஸ்ட்லி வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், டிவி பார்ப்போம், நிறைய வேலைலாம் இருக்கும். வீட்லேயும் கொஞ்சம் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லாம் இருக்கும். ஆனால் ஃபோன் பார்க்காம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் எப்போதும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோடய சோல் சிஸ்டர், லைக் என்னோட அவங்கள்ட்ட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். என்னோடய சொந்த தங்கச்சி மாதிரி அவங்கள பார்த்துக்கிறேன். அவங்கள்ட்ட ரெண்டு பேரும் பேசாமே இருக்க மாட்டோம். இட்ஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அடிப்பேன், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு வீட்டில் விட்டுட்டாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஷாமு, ஷாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்க நம்ம குண்டாக இருக்கோம், யாரும் நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க, நம்ம இழைக்கணும். என்னோட செல்ஃப் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், என்னால் வெயிட் இது பண்ண முடியல. அதனால் அதை வருத்தப்படலை. இது தான் என்னோடய பாடி, என்னால் இதுதான் முடியும். என்னோடய இதை வச்சு, என்னோடய ஸ்டைல் வச்சு நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கும் வருத்தப்படலை. அவங்க உண்மையாகவே அழகாக இருக்காங்க அந்த சைஸில், அது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. உண்மையாக அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பேஜன் ஷோ ஃபார் தேம் நடத்தலாம். ஏன்னா குண்டாக இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து திறமைகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக எப்படி தெரியுவேன்னா அவங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப ஆக்டிவான பர்சன், எல்லாரையும் நோண்டிட்டு பூலி பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஒன்று ஒன்று ஒரு போட்டின்னு வந்துட்டால் நம்மளோட இது செல்ஃப் வந்து யாருக்காலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் அதில் நான் ஆக்டிவாக இருக்கணும். ஏதோ கேம் வச்சா கூட நான் துரு துரு தான் இருப்பேன். என்னோடய வேலை என்னமோ நான் அதை ஒரு குரூப்பில் இருந்தாலும் நம்ம தனித்தன்மை கண்டிப்பாக தெரியணும், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோன்னு. அப்போ அதில் என்னோடய தனித்தன்மை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்க பார்த்துருப்பாங்க. இருக்குது, உண்மையாக கண்டிப்பாக டஃப்பாக இருக்குது. நேற்று நடந்த கேம்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் லூஸ் பண்ணோம், அது ஒரு டவுன் தான் எனக்கு. ஆனால் மொதல் தோத்துட்டு தானே தேய்ப்பாங்க, கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் மனசில், கண்டிப்பாக தேய்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய பேர் இருக்கும். என்னை யாரையும் சீக்கிரத்தில் நம்ம இது பண்ண முடியாது, மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளுக்கு நிறைய வச்சுருப்பாங்க, வெளியே காமிச்சிக்காமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய செல்ஃப் வந்து நான் இன்றைக்கி ஆப்பில் தான் இருப்பேன். நான் கண்டிப்பாக தேய்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் டாப் 10ல் இருப்பேன், டாப் 3க்கும் போவேன். மற்றவங்க நேம் மென்ஷன் எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, திறமையே உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே நன்றி. என்னை கண்டிப்பாக இந்த ஷோவில் பாருங்கள், என்னோடய டேலண்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். இது எனக்கு ஒரு பிக் சான்ஸ், நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்கணும். என்னை வச்சு ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு கைடன்ஸாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.